ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெரிஃபை ஷாப்பிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரியல்மியோட நார்சோ 20 தான் பார்க்க போகிறோங்க. இந்த நார்சோ 20ல பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது அதில். ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் காமனாக நார்சோ 20ன்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் வந்து இந்த மாடல் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. அதனால தான் சரி இதை வாங்கலாம்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் உண்மையாலே இது நல்லா இருக்குது இந்த மாடல். இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஆனால் உங்களுக்கு அமேசான்லேயே இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. நான் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானோட லிங்க்கு கொடுக்குறேன், ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கு கொடுக்குறேன். உங்களுக்கு எதில் வேணுமோ நீங்கள் அதை ஆஃபர் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ரியல்மியில் வந்து நார்சோ 20, இது வந்து 20-30 சொல்லி இதில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விக்ட்ரி ப்ளூவில் வருது. ஸோ ஃபோனில் பின்னாடி பார்த்திங்கனாலே உங்களுக்கு அந்த வி மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்லா நார்சோ 20-30 எந்த மாடலாக இருந்தாலுமே உங்களுக்கு பேக் சைடு இதே மாதிரி கலர் டிசைனில் தான் வருது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி நம்ம பார்த்துடலாம். 6000 மெகா பேட்டரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேமிங் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ஹீலியோ G85 கொடுத்துருக்காங்க. இது கேமிங் ப்ராசஸர் நம்மளுக்கு. இது வந்து ஆக்சுவலி லாஸ்ட் 20 செப்டம்பரில் வந்த மாடல் இது, லான்ச் ஆனது. ஸோ இப்போ இந்த மந்த் லான்ச் ஆனதில் நம்மளுக்கு கேம் ப்ராசஸர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோடய கேமரா வந்து 48 MP AI ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது உண்மையாலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். இது ஓப்பன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மொபைல் கொடுத்துருக்குறாங்க. அதில் உங்களுக்கு அந்த ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும், அந்த ஒரு வெள்ளை பேஜ் ஓப்பன் பண்ணல அதில். ஸோ மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இல்லை ஒரு இன்னொரு பெரிய டிராபேக் என்ன பொறுத்தர் கேட்டிங்கன்னா பேக் கேஸ் கொடுக்கல, மேபி இப்போ வர மாடலில். இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா 18 வாட்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, குயிக் சார்ஜர் சொல்லி தான் போட்டிருக்காங்க. ஆனால் 30-35 மினிட்ஸ்லாம் கண்டிப்பாக இது சார்ஜ் ஆக மாட்டேங்குது. எப்படி 40-50 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்டாக இதுக்கு சார்ஜ் ஆக எடுத்துக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் சார்ஜர் வெயிட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ஃபோனில் இந்த அளவுக்கு வெயிட்டாக இல்லை. ஸோ இது கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது அதோடய ஹெட்டு. இப்போ நம்ம அந்த ஃபோன் பேக் சைடு இருக்க ஸ்டிக்கரை ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ரெகுலராக இல்லாத மாதிரி. இப்போ நான் இந்த ஃபோன் ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிட்டோன்னா பார்த்திங்கன்னா ரியல்மி தான் ஒரு, ஏன்னா இது ரியல்மியோட ப்ராடக்ட்டுங்களா ரியல்மி சொல்லி தான் வர்றது. இப்போ இதில் என்ன இன்பில்டாக ஆப் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் கூகுளோட எல்லா ஆப்புமே கொடுத்துருக்காங்க. நியூவாக வந்திருக்க கூகுள் 1 சேர்த்து எல்லா ஆப்புமே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் ரியல்மியோட ஆப்பும் கொடுத்துருக்காங்க, ரியல்மி கம்யூனிட்டி, ரியல்மி பே சொல்லி ரியல்மியோட ஆப்பும் கொடுத்துருக்காங்க. அமேசான் ஆப்பும் நம்மளுக்கு இதில் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் நம்ம கேமராவோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். 48 MP வந்து ப்ரைமரி கேமரா வருது. வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க 119 டிகிரியில் சொல்லி. 4 சென்டிமீட்டரில் வந்து நம்மளுக்கு மைக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேமரா உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ நம்ம அந்த ப்ராசஸர் ஃபியூச்சர் பார்த்துடலாம். Android 10. இந்த மொபைலோட வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 209 கிராம்ஸ் வருது. 6.5 வந்து மொபைலோட லென்த்து. இது பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேமரா வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஆக்சுவல் நான் சொன்ன மாதிரி இது ரியல்மி நார்சோங்கிறதுனால அந்த பேர் போட்டிருக்காங்க. இந்த வி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3D மாதிரி. வி பார்த்திங்கன்னா வி ஃபார் விக்டரிங்கிறதுக்காக அப்படி போட்டிருக்காங்க போல் அவங்க. இது எனக்கு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ட்ராபேக், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து குயிக் ப்ராசஸர் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம பேக் சைடு அது அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ நம்ம டச் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும்தான் ஒரு ட்ராபேக் அந்த பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டில். இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வியூவும் ரொம்ப நல்லாவே இருக்குது, டிஸ்பிளே வியூ. நம்மளுக்கு கேமரா வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏன்னா கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு அது நைட் வியூ அண்ட் டே வியூவில் எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன், பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நைட் டைமில் எடுத்த பிக்சர். இதில் நம்ம நார்மலாக எடுக்கிறதுக்கும் டார்ச் போட்டு எடுக்கும்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா அந்த கலரோட ஒரிஜினாலிட்டி டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு நல்லா தெரிகிறது. ஸோ வியூ வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு டே டைம் பிக்சர் இதுக்கப்புறம் காமிக்கிறேன். நீங்கள் அதிகமாக ஃபோட்டோஸ் எடுக்கிற விரும்புகிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மொபைலுக்கு போகலாம். ஏன்னா சூப்பராக இருக்குது இதில் வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டே டைம் பிக்சருக்கு வரலாம். ஸோ வீடியோ கிளியாரிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் நார்மலாக பிளான்ட்டு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து டே லைட்டில் டிஃப்ரெண்ட் தெரியுனாங்க, டே லைட் வீடியோ இது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது டே லைட்டில் எடுத்தது. ஆக்சுவலி நான் பிளான்ட்டு தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சின்னதாக துளிர் விட்டுருக்கிறது கூட உங்களுக்கு அழகாக தெரியுது. அந்த கலரோட ரியாலிட்டி நம்மளுக்கு அதில் தெரியுது. அது ரெண்டு கலர், இந்த எட்ஜஸில் இருக்க கலர் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப
ரொம்ப அழகாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வியூஸ் பிடிச்சா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னுமே ரொம்ப அழகாக வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்களாக இருந்தால் இது இன்னுமே சூப்பராக எடுக்கலாம் நாமும். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கிளியரிட்டி நல்லா தெரியும். ஆக்சுவலி என் சிஸ்டர் இப்போ நியூவாக ஒரு 10 days முன்னாடி சாம்சங் வாங்கினாங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கிறது. அதோட வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா கேமரா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. ரெண்டுமே நல்லா இருக்கிறது கேமரா வைஸ். ப்ராசஸர் வைஸ் தான் நம்மளுக்கு மற்ற ஃபோனுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் வரும். முக்கியமாக கேமுக்காக இந்த ஃபோன் வாங்கலை. ஏன்னா கேம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கேம் விளையாடுறதுக்காகவே ஃபோன் வாங்குறவங்க, அதிகமாக கேம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மொபைலுக்கு போகலாம். அதில் இன்னும் நியூ வெர்ஷனில் இன்னுமே உங்களுக்கு வந்து கிரேம் ப்ராசஸரில் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சவுண்டு குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கிறது நமக்கு. ஸ்பீக்கருமே ரொம்ப சூப்பராக இருக்கிறது. அப்படி ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. என்ன சொல்கிறது, ரெட்மியோட கம்பேர் பண்ணப்போது இது வந்து நல்லா இருக்கிறது. ஏன்னா ரெட்மிக்கு எப்போவுமே சவுண்டு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு இல்லைனாலுமே இதில் கண்டிப்பாக சூப்பராக இருக்கிறது. அது இது வந்து பார்த்திங்கன்னா 3D கேம் தான் உங்களுக்கு நான் பிக்சரில் காமிச்சிருக்கேன். சவுண்ட் எஃபெக்டோடே காமிக்கிறேன், நீங்கள் அதை வியூ பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ இதை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இதோட சவுண்ட் அண்ட் கிளியரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சொல்லி. கேமுக்காக வாங்குறீங்கன்னா நீங்கள் யோசிக்காமல் கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேமராக்காக வாங்குறீங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மொபைல் போகலாம். ஏன்னா நார்சோ வந்து சூப்பராக அவங்களோட கேமரா வந்து. நான் ஒரு 3 days இந்த மொபைல் யூஸ் பண்ணுறேன். ஸ்பீடுமே நம்மளுக்கு நல்லா இருக்குது. அதுலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் உங்களுக்கு நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். இது ரேட் பார்த்திங்கன்னா 14,000 இதில் போட்டிருக்காங்க MRP. பட் அந்தளவுக்கு வராது. நீங்கள் வந்து ஆஃபரில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ICICI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் அந்த மாதிரி கூட கிடைக்கும். 2,000-2,500 கிட்டே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 11,500 இல்லை 12,000 அது மாதிரி ஒரு 500,000 முன்னப்பின் இருக்கும். உங்களுக்கு எந்த சைட்டில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எதில் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கிறது அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ரியல்மி நார்சோவோட மாடல் வாங்கணுன்ற ஐடியா வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் வாங்க. நல்லா இருக்குது இந்த மாடல். உங்களுக்கும் இந்த ரியல்மியோட மாடல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வாங்கி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உங்களோட கமெண்டை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மொபைல் பற்றி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நான் வாங்கி யூஸ் பண்ண ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ தான் உங்களுக்கு போடுறேன். ஜெனினான ரிவ்யூ தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நம்ம எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அங்கே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.